அனைவருக்கும் பார்த்துருக்கு. இது பதிவு என்னென்னா, சமகார அண்ட தைலம், சமகார பிண்ட தைலம், அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து நவகண்ட வர்ம தைலம், வர்ம அரக்கு களிமண்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது தேவைப்பட கீழ் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதாவது சமகார அண்ட தைலம் அப்படின்னா, கழுத்துக்கு மேலே உள்ள கழுத்து வலி, பிடரி வலி, தலைவலி, ஒட்டத்தலைவலி, இட்டத்தலை வலி, தலைபாரம், தலையில் நீர்க்குத்து, தலை மண்டை இடி, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இது மூக்கடைப்பு, மூக்கள் நீர் மூக்கள் நீர் ஓடி ஒழுகிட்டே இருக்கிறது, மூக்கடைப்பு, மூக்கில் சதை வளர்ச்சி. அதாவது இது வந்து சுவாசத்தின் மூலியமாக செய்யக்கூடிய மருந்து போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்ன, சமகார பிண்ட தைலம். அதாவது பெரிய பாட்டில் வந்து சமகார பிண்ட தைலம்னு பேர். இது என்ன வகையான செயல் செய்யும் அப்படின்னா, உடம்புல எந்த ஸ்பாட்டில் எந்த வழியாக இருந்தால் வழியாக இருந்தாலும் சரி, இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வரக்கூடிய அரக்கு களிமங்கிற களிமை வந்து அது மேலே மறுபடியும் பூசணும். இப்படி பூசிட்டு வந்தால் உடம்புல உள்ள எப்படி விட்டு கையால் மட்டும் வழி, இடுப்பு வழி, ஜவ்வு கம்ப்ளைண்டு, தீராத வழி, எல்லா வழியும் தீரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சமகார அண்ட தைலம், சின்ன பாட்டில் இருக்கும். இது சிறு கழுத்துக்கு மேலே உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. சுவாச குழாயில் தொற்று, கிருமி, வைரஸு, மூக்கடைப்பு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இந்த சின்ன தைலம் வந்து அது சமகார அண்ட தைலம்னு பேர். முன்னாடி நீங்கள் பார்த்தது சமகார பிண்ட தைலம். அடுத்து வந்து நம்ம நவகண்ட வர்ம அரக்கு தைலம் பார்க்க போகிறோம். அரக்கு தைலம் விஷயம் என்னென்னா, இந்த சமகார பிண்ட தைலத்தை நம்ம உடம்புல எந்த ஸ்பாட்டில் எந்த வழி வந்தாலும் அந்த தைலத்தை முதல்ல தேய்ச்சிட்டு அதற்கு மேலே இந்த நவகண்ட வர்ம அரக்கு தைலத்தை தேய்ச்சால் தீர்க்க முடியாத கையால் மூட்டு ஓடி, இடுப்பு ஓடி, எலும்பு ஓடி, எல்லா எலும்பு குடைச்சல் எல்லா வழியிலும் நூற்றுக்கு நூறு சரியாகும். இதுதான் இந்த செய்முறை செஞ்சுருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதாவது மூணு ரகம் சொல்லிட்டேன். சமகார அண்ட தைலங்கிறது கழுத்துக்கு மேலே இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். கழுத்துக்கு கீழே உள்ள பிண்டம்னு பேர். இதுவும் சரி பண்ண